அனைவருக்கும் வணக்கம். துரோணாச்சாரியரை திருதராஷ்டிரன் அழைக்கிறார். மன்னர் அழைத்திருக்கிறாரே என்று சென்று பார்த்து வணங்கி என்ன விஷயம் என்கிறார். ஆச்சாரியரே, நீங்கள் மாணவர்களை சரிசமமாக வைத்து பாடம் நடத்த வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சமமாகத்தானே பாவிக்கிறேன்? இல்லை, மாணவர்கள் என்றால் எல்லாரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று மீண்டும் சொல்கிறார். சமமாகத்தான் கற்பிக்கிறேன், ஆனால் கற்றலில் ஒருவருக்கொருவர் சில வேறுபாடுகள் இருக்கும், முயற்சிகள் முன்னுக்கு பின் இருக்கும் அல்லவா? இருந்தாலும் நான் முயல்கிறேன் என்று சென்று விடுகிறார். சரி, இது கௌரவர்கள் தன் தந்தையிடம் பாண்டவர்களை பற்றி ஏதோ கோள் சொல்லியிருக்கிறார்கள், இதற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று கௌரவர்கள் 100 பேர் பாண்டவர்கள் ஐவரையும் அழைத்து கொண்டு ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிறார். மாணவர்களே, இப்பொழுது மணலில் ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிறேன். இதை படித்துவிட்டு நான் ஒருமுறை செய்து காட்டுகிறேன். வில்லையும் அம்பையும் எடுத்து செலுத்துவேன், அம்பை அருகிலுள்ள சிறு காடு எரியும், அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது. இதை அப்படியே பின்பற்றி நீங்களும் செய்து காட்ட வேண்டும், செய்வீர்களா என்று சொல்கிறார். அதற்குள் அர்ஜுனனை அழைக்கிறார். அர்ஜுனா, நான் கமண்டலத்தை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வந்துவிட்டேன், சற்றே அதை கொண்டு வருகிறாயா என்கிறார். அர்ஜுனன் வேகமாக கமண்டலம் எடுத்து வருகிறார், எடுத்து வரச் செல்லுகிறார். ஆனால் அப்பொழுது அவர் மனமெல்லாம் இங்கே அதற்குள் எங்கே அந்த வித்தையை கற்றுக் கொடுத்து விடுவாரோ என்று தவிக்கின்றது. ஆனால் அவர் சென்று வருவதற்குள் இங்கே ஸ்லோகத்தை எழுதி முடித்து ஒவ்வொருவராக இந்த பயிற்சியை செய்து காட்டுங்கள் என்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் அர்ஜுனனை தவிர 4 பேர், ஆக அனைவரும் செய்து காட்டுகிறார்கள். ஒருவருக்கும் அது பலிக்கவில்லை, காடும் எரியவில்லை, அம்பு செலுத்தவும் சரியாக தெரியவில்லை, அந்த ஸ்லோகத்தினுடைய பிரயோக முறையையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அர்ஜுனன் கேட்கிறார், குருவே, நான் வருவதற்குள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்களா என்று. ஆம், சொல்லிக் கொடுத்து விட்டேன், பிறகு உனக்கு சொல்லித் தருகிறேன். இல்லை குருவே, நான் முயல்கிறேன். என்ன விளையாட்டு? பாண்டவர்கள் 4 கௌரவர்கள் 100 பேரும் சிரிக்கிறார்கள். கற்றுக்கொண்ட நாமே இதை சரியாக பயன்படுத்த முடியவில்லை, ஸ்லோகத்தை கற்றுக்கொள்ளாத உனக்கு எப்படி சாத்தியம் என்று ஏளனமாக பார்க்கிறார்கள். குருவே, ஒரு முறை ஒரு வாய்ப்பு தாருங்கள். உடனே வில்லையும் அம்பையும் எடுத்து அம்பு தொடுக்கிறார். அந்த ஸ்லோகத்தை மனதிலே சொல்லி துரோணருக்கே ஆச்சரியம். அருகில் உள்ள காடு எரிந்து சாம்பலாகிறது, எப்படி சாத்தியம் என்கிறார் துரோணர். நீங்கள் மணலில் எழுதியதை கமண்டலத்தை எடுத்து வரும்பொழுது வரும் வழியில் பார்த்து மனதிலே பதிய வைத்து கொண்டேன், பயன்படுத்தி பார்த்தேன், வெற்றி கிடைத்தது என்கிறார். ஆக இந்த சிறு நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. ஒரு ஆசிரியர் மாணவர், அல்லது மாணவர் ஆசிரியரிடத்தில் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பயில வேண்டும், தன்னார்வம் எப்படி இருக்க வேண்டும், முயற்சி எப்படி இருக்க வேண்டும், அல்லது தவிப்பு, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது அல்லவா? ஆக அது போன்ற ஒரு மாணவர்களைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். என் வகுப்பில் கூட ஒரு மாணவன் இருந்தார். ஒரு சிறு தேர்வு வைத்திருந்தேன். 5 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் விடைகளை மிகச்சரியாக எழுதியிருந்தார். எப்படி அப்பா சாத்தியம், படித்திருந்தாயா? இல்லையா, உண்மையை சொல்லுகிறேன். நேற்று இதற்கான விடைகளை எல்லாம் நீங்கள் எழுதி போட்டிருந்தீர்கள். அது கரும்பலகையில் எழுதிய பிறகும் சற்றே தெரிந்தது, அதை வைத்து எழுதிவிட்டேன் என்றான். ஆக இவனும் மனதில் பதிய வைத்திருக்கிறான், ஆனால் குறுக்கு வழி. இப்படியும் சிலர் இருப்பார்கள். ஆனால் அர்ஜுனனை போன்ற மாணவர்கள், துரோணரை போன்ற குரு கிடைத்துவிட்டால் அப்புறம் என்ன? நன்றி.